எப்படி ஒரு பசங்களா உங்களால ஜெயிக்க முடியல? சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் அப்படியே வச்சிட்டு போயிட்ட. அந்த பாத்திரத்தை எடுத்து வெளியில போடுறீ, ஊரெல்லாம் பார்த்தா என்ன சொல்லும்? நீ எல்லாம் பொண்ணாடி, அதையெல்லாம் எடுத்து ஒழுங்கா கழுவினியா? நீ ஒன்னும் கழுவ தேவையில்லை, வச்சிட்டு வா. எப்ப பார்த்தாலும் தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காத. இந்த பயலோட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறிய, உன்னை திட்டாம கொஞ்சுவாங்களா? ஆத்தா, எப்ப பார்த்தாலும் அக்கா திட்டிகிட்டே இருக்கா. ஸ்கூல்ல கிட்டி நான் விளாடணும், இன்னும் மாரி அடிச்சா தெரியுமா? அவா சும்மா தூக்கி தூக்கி அடிச்சா தெரியுமா? நாங்க தான் ஜெயிச்சோம் தெரியுமா? நீ எப்ப பார்த்தாலும் அக்காவை திட்டிகிட்டே இருக்கா, இது மாதிரிலாம் திட்டக்கூடாது. பேசுனது போதும், எல்லாம் உன்னாலதான். உன் கூட சேர்ந்துதான் என் பொண்ணு கெட்டு போய் கிடக்கா, சுண்டாளி பயல. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்க பாரு, அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் உன் மாமனுக்கு கல்யாணம். என்னது இவனா? அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள தான் எனக்கு வேணும். இவெல்லாம் ஒரு என்னையா அத முதல்ல பண்ணி வைங்க. பா செய்யறேன், மத்த கதைய பேசி நல்லபடியா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, பாத்துக்கறேன். நான் பாத்து போயா. அத்தாடி பாவாட தாத்தாட செஞ்சு கூத்தாட குளிக்கிது ரோசா மொட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. இதே பொறுக்கி நாயே, பொம்பளைங்க குளிக்கிற இடம்னு தெரியாது உனக்கு? கொஞ்சம் கூட அறிவில்ல.
ஏக்கா எங்க போற? டீ வாங்க போறேன்டா. நானும் வரேன், எங்க ஏதாச்சும் வாங்கிறியா? சரி வா. ஒரு கப் டீ கொடுங்க. ஐ வடை கையில கொடு சரோஜா. கையில குடு சரோஜா. என்ன பெருசு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ரெடி தான், ஆனா வீட்டுக்காரி ஒத்துக்க மாட்டா. வேணும்னா ஆசைய பாரு. அக்கா இருடா சந்தோஷமா வர. சும்மா ஊத்துக்குடி வெண்ண மாதிரி தல 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 நின்னு அடி அப்படியே ஒண்ணு தப்புக்குலாமா? இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசுன எங்க அம்மா கிட்ட சொன்னா தொடப்ப கிட்ட பிஞ்சிடும். உங்க அம்மாவா? உனக்கு உண்மையாலுமே செருப்பு பிய போதுற ஒரு நாள். நீயும் கும்மனதான் இருக்க, உனக்கும் புடவை கட்டி விட்டா நல்லா தான் இருப்பேன். கட்டிடலாமா? ஒரு நாள் எங்க உடிச்சாவே போடா. ஏங்க சிரிக்கிறீங்க? என்னங்க ஆம்பளை, நீங்க ஆத்துல இறங்கி குளிக்காம இப்படி கரையில உட்காந்து மோந்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு நீங்க உங்க வீட்டு பாத்ரூம்ல உட்காந்து குளிச்சிருக்கலாம்ல. என்னங்க பண்றது, நீங்க வில்லேஜ் கேர்ள், உங்களுக்கு நீச்சல் எல்லாம் தெரியும். பட் எனக்கு நீச்சல் தெரியாதுல்ல, நான் இப்படிதான் குளிச்சாகணும். Thank you.
உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சரோஜா. சரோஜா, ஸ்வீட் நேம். பை தி பை, என் பேரு பிரசாத். நான் ஒன்று சொல்லட்டுமா? உன் காலு மயில் ஊத்தடு செர்ரி பழம், உன் மூக்கு முந்திரி, உன் ரெண்டு கண்ணும் இந்த ஊரில் மட்டும் இல்லை, நான் பார்த்த எல்லா பொண்ணுங்களையும் விட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி. நம்ம இந்த விஷயத்தை அவங்கிட்ட சொன்னால் நம்ம தான் தோட்டத்தில் காவல் காக்கணும். வேணாம், இந்த விஷயத்தை நாம்பளே டீல் பண்ணிக்கலாம். ஓகேயா? விட்றாத. யார் இந்த பழப்புல பின்னாலே வருது தெரியல, நிக்கிறாளே. ஆஹா, ஏதோ வில்லுங்கதை தேடி வரண்டா. ஏ நில்றி, ஏ நில்றி, ஏ நில்றி, ஏய் ஏய் நில்லு, நில்றி நில்றி. ஏய் எங்க ஓடுற? ஓ ஏய் நில்லு, நில்லு நில்லு. மாட்டியா? வேணாண்டா, ஏய் வேணாண்டா, வேணாண்டா. கிட்ட வராத, நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. வேணா, ஏய் வேணாண்டா, ஏய் வேணாண்டா. என்ன பார்த்தா பயந்துருடா, சொன்னா கேள்றா. ஏய் வேணா வேணா வேணா, சொன்னா கேளு. ஏய் இல்ல, ஏய் நன்றி. அம்மா, நேற்று உனக்காக நான் புடவை கட்டு வந்தான் வரமையிலா. அந்த மைனர் பையன்லாம் மைனர் பையன், அவன் கூட ஒருத்தர் இருப்பான், அவன் என்னை பார்த்துட்டான். என்னை பார்த்துட்டு போயிட்டு என்னை ரூமுக்கு எங்கே தொத்திட்டு போனான். என்னக்கா? யாருக்கா? நான் சொல்கிறது நீ கேளான். அந்த மைனர் குண்டு போயிட்டு சந்துக்குள்ளே போயிட்டு அவன் அந்த பையன் என்ன பண்ணான்னு தெரில. என்ன நோ பண்ணுறாங்க, நான் வேணாம் வேணான்னு கத்துறேங்க. அப்போ கூட என்னை விடமாட்டுறாங்க அவன். அப்புறம் என்னக்கா என்னக்கா என்ன ஒன்றும் இல்லை, என்னக்கா ஒன்றும் இல்லை, போகலாம். ஏ அக்கா, டேய் இந்தடா 10 ரூபாய், நீ போய் அந்த கடையில் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு நான் வரேன். போ. 12 ரூபா வேணும். நீ போதும்டா, நீ சாப்பிட்டு நான் வரேன். ஏ இப்படி இருந்தா எப்படி போறது? காலடு பட பட.
பயங்கர புத்திசாலி. சூப்பரா இருக்கியே. சிட்டில என்ன விட எல்லாரும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதெல்லாம் மேக்கப், இதுதான் லைவ். ஓகேவா? ஓகே. எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம்? ஆ, கல்யாணமா? அதுக்கு தான் ஓகே சொன்னேன். ஏய் நில்தி. ஆ, என்னது தியா? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? ஜீன்ஸ் எல்லாம் போடுவேனே, இந்த செருக்கி கிட்ட போட்டு காட்டு போ. ம், சரிக்கா, காட்டுங்கா. ஏய், இங்க பாம்பலா இருக்கு மாடி. பாம்பலனுக்கு ரொம்ப பயம். நான் கூட இருக்கல்ல, வா. வெயில் வேற கொளுத்துதடி. அக்கா எங்கிட்ட சைல் கட்டிச்சே. அக்கா இங்க வந்து ஏன் கிட்ட சைல் கட்டிச்சே? ஏய் நில்றா, இது காலி. ஏ குட்டி, அக்கா சாக்லேட் வேணுமா வேண்டாமா? டேய் நில்டா. நகா, ஏய் பாத்து மெதுவா, கைய புடிச்சிட்டு வா. சாக்லேட் காசு கொடு. நீ சைக்கிள விட்டு போ. ஆ, சாக்லேட் காசு வேணாம். சரி, காசு தானே, நான் குடுக்கறேன். ஆ, சைக்கிள்லாம் கொடுக்க முடியாது. ஆமா, வாடகை நான் தரேன், சைக்கிளை விட்டு போ. இல்ல, வாடகைக்கு வேற சைக்கிள் எடுத்துக்கிட்டு மீதிக்கு சாக்லேட் வாங்கி பொடி பொடிடா. டேய், எதுக்குடா சைக்கிள்? உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? நாங்க தரேன். ஆ, நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியும். சைக்கிளோட தான கத்து கொடுக்க போறேன். நீ என் கூட சென்னைக்கு வர வந்தா ஸ்கூட்டி அது இதுன்னு ஓட்ட வேண்டியிருக்கும். சைக்கிள் கத்துக்கிட்டா உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ல, அதுக்கு தான் கத்து கொடுக்கறேன்னு சொன்னேன். ஓகேவா? ஏதோ பண்ணு. அது இதுக்கு தான் சைக்கிள் கத்து தரேன்னு சொன்னியா? சும்மா தானே. என்னடா அது? இதுக்கு தான் சைக்கிள் ஓட்டி கத்து தரேன்னு சொன்னியா? நீ கூட சி போ. எங்க கூட சி? தர மாட்டேன். ஒரே ஒரு கிஸ் குடி. போ. எங்க கூட அத்தா மக. Thank you.
காலங்காத்தால எங்க கிளம்பிட்ட? ஊர் சுத்த கிளம்பிட்டியா? என்ன புள்ள வளர்த்துருக்காங்க என்ன சொல்ல மாட்டாங்களா? வீட்லயே கேட, வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் செய்ய மாட்டியா? எல்லாம் என் தலை வீதி. ஏன் தான் நீ இப்படி இருக்கிறியோ? சொன்ன சொல்ல கேட்காம நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறியோ தெரியல. துணி எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கிற, சொன்னாலும் கேக்குறது இல்ல. உனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்றது தெரியுமா? அம்மா என்ன வெளியே விட மாட்டேன்றாங்க, நீ போ. நீ வரல, அதனால தான் நான் வந்தேன். என்ன அது கிடையாது, மோதிரம் வாங்கினா உன் விரலில் மட்டும்தான் இருப்பேன். அப்போ வேறு என்னதான் நீயே சொல்ல? நீயே சொல்ல. அப்படின்னா செயின் சும்மா கழுத்தோடு இருப்பேன் தான் சொல்ல வந்தேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. அப்புறம் வேறு என்னதான் வாங்கிட்டு வந்திருக்க சொல்ல. உன்னிடையில் ஒரு கொடியாக நான் இருக்க இந்த அர்ணா கொடி. இது என்னடா? இது நல்லா யோசிச்சு பாரு, ஒரு 16 வருஷம் பேக்ல போய் பாரு. ஐயோ சீ, நான் வீட்டில் போய் கட்டிக்கிறேன். சரி நாளைக்கு பார்க்கலாம், பாய். கடைசி வரைக்கும் காட்டல இல்ல, ஒரு நாள் வச்சுக்கிறேன். உன்ன சுடிதாரா? அது கிடையாது, உன் ரேஞ்சுக்கு யோசிக்காத, என் ரேஞ்சுக்கு யோசி. மோதிரம், மோதிரம் வாங்கினா உன் விரலில் மட்டும்தான் இருப்பேன். அப்போ வேறு என்னதான் நீயே சொல்ல? நீயே சொல்ல. அப்படின்னா செயின் சும்மா கழுத்தோடு இருப்பேன் சொல்ல வந்தேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. அப்புறம் வேறு என்னதான் வாங்கிட்டு வந்திருக்க சொல்ல. உன்னிடையில் ஒரு கொடியாக நான் இருக்க இந்த அர்ணா கொடி. நல்லா யோசிச்சு பாரு, ஒரு 16 வருஷம் பேக்ல போய் பாரு. ஐயோ சீ,
ஏய் சரோஜா, இங்க வா. நான் வரல, தண்ணியா இருக்கு. ஒண்ணும் இல்ல வா. பாவாடை எல்லாம் நனைஞ்சிரும். நனைஞ்சாலும் பரவாயில்ல வா. அந்த பக்கம் போலாமா? அங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியும். நான் வரமாட்டேன்ப்பா. அந்த பக்கம் நல்லா இருக்குடி, சும்மா பாத்துட்டு வந்துடலாம். எங்க ஊரை பத்தி எனக்கே சொல்லி தெரியா? நான் வரமாட்டேன்ப்பா. பரவாயில்ல வா வா. ஐயோ கேளு, யாராவது பார்த்துட்டாங்கன்னா. ஹேய், நீ நடந்து வரும்போது உன் கால்ல ஒரு மச்சத்தை பார்த்தேன். மச்சமா? ஏன் காலையா? இல்லையே, நான் பார்த்தேனே. எனக்கு தெரியாதா? நீ புதுசா வர சொல்றியா? பொய் சொல்லாத. நான் பார்த்தேன். இல்லன்றல. பார்த்தேன், என் கண்ணு நான் நொல்லையா? உண்மைதான். இல்ல இல்ல இல்ல. சரி அப்ப காட்டு பாப்போம். சரி காட்டு. மாட்டேங்க. காட்டு காட்டு. சொன்ன கேளு. மாண்டா. ஷூ இல்லடா. இருக்கு. இல்ல இருக்கு. இல்ல பாக்குறேன் டேய். ஹலோ, சொல்லுங்க டாட். டேய் பிரசாத், சந்தோஷமான விஷயம். நான் முக்கியமான வேலையில இருக்கேன்பா. அதோட முக்கியமான விஷயம்டா. என்ன? டாடி உனக்கு ஒரு பொண்ணு பாத்துக்கடா, ரொம்ப கியூட்டா இருக்கடா. முக்கியமான வேலையில இருக்கேன்றல. அப்புறம் என்ன பேசணும்னு சொன்னல? அங்க இருக்க நீ. நீங்க போன் வைங்க, அப்புறம் பேசுறேன். சொல்லுங்க பிரசாத், எப்போதான்டா ஊருக்கு வருவே? அதை கேட்க தான் ஃபோன் பண்ணேன். இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்கு டாட், அதை முடிச்சு சீக்கிரமே ஊருக்கு வந்துடுறேன். அந்த ஊரில் உனக்கு என்னடா முக்கியமான ஒர்க்கு? சும்மா தொலை தொலைன்னு பேசாதீங்க டாட். இங்கே வேற பாடி தொல்லை, நீங்களும் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாதீங்க. வைங்க ஃபோனை, நான் வந்துட்டு பேசுகிறேன். சரி சரி, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி, நீ சீக்கிரமாக ஒர்க்கு முடிச்சுட்டு வரப்பாரு. சரி, நீங்கள் வைங்க ஃபோனை, உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். நான் வெளியில போறேன், அம்மா கேட்டா நான் வீட்டுல இருந்தேன்னு சொல்லு ப்ளீஸ். சரோஜா நில்லுமா, நீ எங்க போறன்ட்டு எனக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன் கல்யாணத்தை பத்தி தாமா? நீ அந்த மெட்ராஸ்காரன் தான் பார்க்க போறேன், அவனை தான் விரும்புறேன்னு நீ தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். அக்கா உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் உன் ஆசையை நிறைவேற்றுமா? சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்தவாமா இந்த மாமா? உன் ஆசை என்னன்னு எனக்கு தெரியும், அது கண்டிப்பாக நிறைவேற்றுறேன். சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. ப்ளீஸ்டா, நீ கூட பேசுடா ப்ளீஸ்.
என்னடா பார்க்கலாம் தாண்ட ரெடியாக கிளம்பி வந்தான். அதுக்குள்ளே எங்கள் மாமா வந்து தொண தொண்ணான்னு கழுத்து அறுத்துட்டாரு. ஏதோ கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கல்யாணமா? எங்கள் மாமாவுக்கு நம்ம ரெண்டு பேரோட விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. உங்கள் மாமா ரொம்ப நல்லவர் போல இருக்கு. சரி நம்ம கல்யாணம் எப்படா? நம்ம கல்யாணமா? இப்போ சந்தோஷமா? அதான் கல்யாணம்லாம் ஆயிடுச்சுல, இப்போ மற்றதெல்லாம். அந்த மெட்ராஸ்கார இருக்கிற தைரியத்தில் அவ என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா. என்னன்னா சொல்கிற ஒன்றுமே புரியல. அந்த பாஞ்சாலி கிளவி இருக்காளே, அவ வீட்டுக்கு வந்திருக்கானே ஒருத்தன், அதான் அந்த மெட்ராஸ்காரன். அவ்வளோதான்டா சொல்கிறேன். சாப்பிடணும்னு நினச்ச பார்த்தா அவன் பறிக்கணும்னு நினைக்கிறான்டா. அவனை பறிக்க விட மாட்டேன்டா, நான் விட மாட்டேன்டா. அவனை முடிச்சிடுறான், அவனை முடிச்சிடண்டா. அவன் கதையே இன்னைக்கு முடியலண்டா. அவனை இன்னைக்குன்னு பார்த்து வியாபாரமே சரியில்லை. ஆமாக்கா, வியாபாரமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. என்ன தப்பு இருக்கு? போ போ, எல்லாம் சரியா போ. சரிப்பா. சரிடா, நீ சொன்னா சரிதான், நான் பாத்துக்கறேன்கா. ஏய் ஒரு கிஸ்குரி. ஏய் போடா. ஆள் யாரும் இல்லையே. ஆசை தோசை. இவ்வளவு அழுத்துக்கறேன். ஓ நில்றி, என்ன பண்றனு பாரு. நில்லு. ஹே, என்னாச்சு? ஹே, இரு ஒரு நிமிஷம், முள்ளு குத்திருக்கு, நான் எடுக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க. எடுத்து விட்டுறேன், எடுத்து விட்டுறேன். இரு. ஹே, என்னடா ஆச்சு? ஹே சொல்லுமா, ம், என்னாச்சு? ஈவினிங் ஊருக்கு கிளம்புறேன். என்ன அப்படிலாம் நினைக்காத, கண்டிப்பா நான் வருவேன். என்னக்காச்சு? என்னாச்சு? கல்யாணமே ஆகல.
கர்ப்பமாக இருக்கு. அதுக்கு யார் காரணம் பார்த்து முறையாக நடக்க வேண்டிய விஷயங்கள். அம்மா என் கிட்ட பேசுமா.
செய்ய உள்ளே நீதானே இன்று கயிறை மேய ஆரணி நிலமும் வாழ்க்கை புறையோடி போனது நூறடி பள்ளம் கூட உயிர் தன்னை வாங்காது ஓராடி வாழும் வாழ்க்கை புறையோடி போனது நூறடி பள்ளம் கூட உயிர் தன்னை வாங்காது மரணத்திற்கு மரணம் வாராது சொல்லுமா என்னம்மா வேணும் சரோஜா என்ன வேணும் சொல்லு மாமாக்கிட்ட சொல்லு சொல்லுமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறிய மாமா சரோஜா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா எல்லாமே விதிப்படி தான் நடந்திருக்குமா இன்னும் உன் மனசில் அந்த பையனோட நினைப்பு உனக்கு காவலும் உனக்கு எப்போ தோணுதோ அப்போ இதெல்லாம் வச்சுக்கணும் ஆசைப்பட்டு குழப்பிக்காம நிம்மதியப்படுத்த ஒரு கப் டீ கொடுங்க வையாங்க வையாங்க எல்லாம் போறாத காலம் நல்லா இருந்த பையன் ஏமா பத்திரமா பாத்துக்குமா நீ போமா பரவாயில்ல சொல்லு மாமா என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா பாத்ரூம் போணுமா சொல்லுங்க ஒண்ணும் இல்ல பாத்து மெதுவா மெதுவா
மாமா, மாமா, ஐயோ சுடுதே. மாமா, மாமா, அங்க பாடுறா. சாதா சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு அந்த பிரியாணிய சமைச்சு முறையா சாப்பிட்டு ஜமாச்சிருவாரு. ஏய் நில்லடி, என்னடி இன்னைக்கு செம்ம வாசனையா இருக்க, சும்மா தூக்குற அப்படியே ஆள போதை ஏத்துறியடி. வழி விட்டுரு, இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் வாழ்க்கை நிம்மதியா இருக்குடா, தேவையில்லாம குறுக்கிடாத. வழி விடுறது இருக்கட்டி, அதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் என் தோப்பு வரைக்கும் வந்துட்டு போனீங்களே, ஒரு அரை மணி நேரம் எல்லாம் ஒரு ஆளு என் கூட வந்து பாரு, சொதெல்லாம் என்னன்னு காட்டுறாடி. ஐயோ அம்மா, இப்ப ஆள விடுனா சாமி. கால் கிலோ கறி கொடுங்க. வெளியூர்லேருந்து வந்துட்டு எங்க ஊர் பொண்ணியா டாவடிக்கிறியா? அப்படி கிடையாது, பேசாதரா உங்களுக்கு.
கால்ல வந்தா விட்டுருவ நினைக்கிறியா அவனை? நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு இல்லனே. ஏய் அந்த பொண்ணு உண்மையா? என்ன அந்த பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல. குடுத்துக்கு யாரு ஊர்ல வந்து பார்த்து நினைக்கல. என்ன நினைக்கல? அப்பா கிட்ட கூட பேசிட்டேன். அவங்க கிட்ட போன் பண்ணி கூட சொல்லிட்டேன். அவளை ஏன் பார்த்து நினைச்சு கூட பார்க்கலனே. Oh!